ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போகிறோம்னா, எக்கனாமிக்ஸில் மிக முக்கிய ஆண்டு தான் இன்றைக்கி நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா, இது 7ஆம் வகுப்பு பொருளியல் படத்திலிருந்தும் 10ஆம் வகுப்பு பொருளியல் படத்திலிருந்தும் இந்த முக்கியமான ஆண்டு எடுக்கப்பட்டுள்ளது. வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதலாவது, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு எட்டப்பட்டதுன்னா 1986. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டுனா 1986. இரண்டாவதுனா, சட்ட அளவீடு சட்டம் 2009. சட்ட அளவீடு சட்டம் 2009. மூன்றாவதுனா, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986. இந்திய தர நிர்ணய பணியகம் 1986. நான்காவதுனா, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. அடுத்தது, கருப்பு சந்தைப்படுத்தல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்கள் சட்டம் 1980. கருப்பு சந்தைப்படுத்தல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்கள் சட்டம் 1980. ஆறாவதுனா, தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 1988. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எந்த ஆண்டுனா 1988. ஏழாவதுனா, தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1971. சிப்காட் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1971. அடுத்தது, தமிழ்நாடு மாநில சிறுதுளி வளர்ச்சிக் கழகம் டான்சிட்கோ எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1970. தமிழ்நாடு மாநில சிறுதுளி வளர்ச்சிக் கழகம் 1970. தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் டிட்கோ எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1965. தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் 1965. பத்தாவதுனா, தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் 1949. தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1949. அடுத்தது, மெட்ராஸ் செயலாக்க ஏற்றுமதி மையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1984. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் 1984 ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது, சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான ஒரு கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2000. சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்காக ஒரு கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2000. 13வதுனா, தமிழ்நாடு சிறுதுளிக் கழகம் 1965. தமிழ்நாடு சிறுதுளிக் கழகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1965. 14வதுனா, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 16 ஜனவரி 2016. ஸ்டார்ட் அப் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 16 ஜனவரி 2016. 15வதுனா, ஸ்டாண்ட் அப் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 5 ஏப்ரல் 2016. ஸ்டாண்ட் அப் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 5 ஏப்ரல் 2016. 16வதுனா, சுத்தமான பண செயல்பாடு 31 ஜனவரி 2017. சுத்தமான பண செயல்பாடு 31 ஜனவரி 2017. அடுத்த 17வதுனா, எந்த ஆண்டு முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை ஃப்ரான்ஸ் அறிமுகம் செய்ததுன்னா 1954. எந்த ஆண்டு முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் ஜிஎஸ்டியை எந்த ஆண்டு ஃப்ரான்ஸ் அறிமுகம் செய்ததுன்னா 1954. 18வதுனா, இந்தியாவில் எந்த ஆண்டு வருமான வரி சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா 1860. இந்தியாவில் எந்த ஆண்டு வருமான வரி சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா 1960. அடுத்தது, 19வதுனா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னா 2013. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னா 2013. 20வதுனா, தமிழ்நாடு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டில் துவங்கப்பட்டதுன்னா 1 நவம்பர் 2016. தமிழ்நாடு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா 1 நவம்பர் 2016. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. அடுத்த 3 வருஷத்தில் தான் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு சட்டம் 2016. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பொருளாதாரத்திலேருந்து மிக முக்கிய ஆண்டு தான் இன்றைக்கி வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு உங்களை சந்திக்கிறோம்.